ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, எடே இன் மை காலேஜ் லைஃப் தான். பட் ஆனால் நான் அப்படியே அக்யூரேட்டாக வீடியோ எடுக்கலை. காலையிலேருந்து ஈவினிங் வர என்ன பண்ணேன் அப்படின்னு சும்மா முடிஞ்சளவு எடுத்திருக்கேன். ஆனால் ஃபோன் வந்து காலேஜில் வந்து அலோடு கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் மூன்று நாள் பெர்மிஷன் கேட்டு கொண்டு போயிருந்தோம். ஸோ என்னால் எடுக்க முடிஞ்சளவு காலேஜ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பஸ் ஏறிட்டேன் காலேஜுக்கு. இந்த பஸ் வந்து டைரெக்டாகவே போயிடும். தென்காசிலேருந்து போர்ட் சேஞ்ச் பண்ணி டைரெக்டாக காலேஜுக்கு போயிடும். அப்புறமா போகிற வழியில் ஃபுல்லாக செம்மையாக இருந்த வியூஸ் எல்லாத்தையுமே எடுத்தேன். ஏன்னா அது வந்து ரெய்னி டே வேறு. ஸோ சூப்பராக அப்படியே அந்த மலை, அந்த ரெயின், அந்த கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. ரோட்லாம் அப்படி மலையில் நினைஞ்சு அப்படி வயல்வெளி செம்மையாக இருந்துச்சு. ஸோ போகிற வழி ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச வியூஸ்லாம் எடுத்தேன். இந்த வியூஸ் மேக்ஸிமம் கேடிசி நகருக்கு அப்புறம் வாய்க்கா பாலத்துக்கு முன்னாடி வர உள்ளது தான். இதுதான் வாய்க்கா பாலம். அப்புறமா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் நிறைய பேர் ஏறுவாங்க எங்கள் காலேஜுக்கு. அப்புறம் போர்டு மாற்றி அங்கே இருந்தால் சொரண்டன்னு சொல்லிட்டு போர்டு மாற்றி போவோம் பஸ்ஸு. அப்புறம் இது தான் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் புது பஸ் ஸ்டாண்டுக்கும் இடையில உள்ள பிரிட்ஜு. ஸோ இதிலேருந்து கீழே ட்ரெயின் வியூ செம்மையாக இருக்கும். சில டைம் பார்க்க சான்ஸ் கிடைக்கும். பஸ்ஸில் போகிறப்போ கீழே ட்ரெயின் போவோம், அது சூப்பராக இருக்கும். இந்த வியூ மட்டும் எத்தனை டைம் எடுத்தாலும் எடுத்துகிட்டே இருக்கலாம். இது வந்து புது பஸ் ஸ்டாண்ட் உள்ளே என்டர் ஆகிற வியூ, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா புது பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்தாச்சு. அப்புறம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே என்டர் ஆகிற வியூவையும் எடுத்தேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் போகிற வழியில் செம்மையாக இருக்கும்ன்ற வியூஸ் அதையும் எடுத்தேன். அதுக்கப்புறமா புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டினதுக்கப்புறம் இந்த வியூ செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐடி வந்தாச்சு. ஐடி அந்த டேர்னிங் இந்த வியூக்கு அப்புறம் ஈனா விளக்கு எடுத்திருப்பேன், அந்த டேர்னிங் வரும். ஸோ இதுதான் அந்த ஈனா விளக்கு சொல்லுவாங்க அந்த டைமிங். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் நல்லமணி காலேஜ் வரும். அதுக்கப்புறம் யூஎஸ்பி, அதுக்கப்புறம் எங்கள் காலேஜ் வந்துடும் அகரக்கட்டு ஸ்டாப்பில். அப்புறம் எனக்கு வந்து எங்கள் ஸ்டாப்புக்கு முந்தின ஸ்டாப் வந்து அனந்தபுரம் ரயில்வே கேட் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வியூ செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டாப்புக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக ஒரு குளம் வரும், அதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப்புக்கு வந்து இறங்கியாச்சு. அப்புறம் காலேஜுக்கும் வந்தாச்சு. காலேஜை வந்து எனக்கு கேட்டை வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா மழை ரொம்ப பெஞ்சி. ஸோ மொபைலை வெளியே எடுக்க மனசு இல்லாமல் புது மொபைல் வரையா, ஸோ பேக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இன்னொன்று டே சான்ஸ் கிடச்சிச்சின்னா நான் கேட்லேருந்தே செம்மையாக எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி தான் மொபைல் கொண்டு வந்துருக்கேன். ஸோ ரெய்னி டே வரையா செம்மையாக இருந்துச்சு வியூ. காலேஜ் ஃபுல்லாகவே செம்மையாக தான் இருக்கும். மரங்களை அப்படி அழக்க அப்படி இருக்கும் பார்க்க. அப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளாஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் கிளாஸ் ரூம். அந்த போர்டில் எழுதி போட்டிருக்க கூட நான் தான் இன்றைக்கி டயக்ராம் வரைச்சி போட்டேன். அப்புறமா ஃபுல்லாக கிளாஸ் எடுக்க முடியல, ஏன்னா உள்ளே உட்காந்துருந்தாங்க நிறைய பேர். அப்புறம் இதுதான் எங்கள் பிளாக்கு. இப்போ எப்போவாச்சு ஃபங்க்ஷன் டைமில் நான் வந்து கேட்லேருந்தே எடுத்து ஃபுல்லாக முடிஞ்சளவு ஃபுல் காலேஜே எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒன் வீடியோ முடிஞ்சால் போடுறேன். ஸோ காலேஜில் ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்துலலாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் இதுதான் எங்கள் கிளாஸ் ரூம். கரெக்டாக எங்கள் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூம்ஸ் அந்த மூணும். இது வந்து அன்றைக்கி ஈவினிங் தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட். ஸோ ரெய்னி டே. ஸோ பார்க்க வியூ செம்மையாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.